வணக்கம் நண்பா, நம்ம சேனல்ல நீ பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா நிப்பான் பெயிண்டோட டீலர்ஷிப் பிசினஸ் பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சைட்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போற ஒரு வீடியோஸும் நோட்டிபிகேஷன் வரும். இன்னும் நம்ம சேனல்ல எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணும் நீங்க எதனா நினைச்சீங்க அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த நிப்பான் பெயிண்டோட டீலர்ஷிப் வந்து எப்படி எடுக்கிறது, அதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், என்னென்ன லைசன்ஸ்லாம் எடுக்கணும், எப்படி அப்ளை பண்றது, எவ்வளவு ப்ராஃபிட் வரும், இதை பத்தி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஃபர்ஸ்ட் நிப்பான் பெயிண்ட்டை பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு அப்புறம் வீடியோக்குள்ளே போயிடலாம். நிப்பான் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியாலேயே ஒரு பெரிய பெயிண்ட் நிறுவனம். இந்த நிப்பான் பெயிண்ட் எங்கே ஹெட் குவார்டர்ஸ் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் தான் நிப்பானோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நிப்பான் பெயிண்ட் வந்து எப்போ இங்கே இந்தியாவுக்குள்ளே வராங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2007 தான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து இந்தியாவில் இந்த பெயிண்ட்டு கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் இந்த அளவுக்கு பூம் ஆகுனதுக்கான காரணம் என்னன்னா இவங்க நிறைய வெரைட்டி ஆஃப் பெயிண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமா இன்னும் சக்சஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இதை வந்து நீங்கள் டைரெக்டாக போயிட்டும் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த டீலர்ஷிப்புக்கு. எங்கன்னா ரீஜினல் கார்பரேட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து டீலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கு. ஏசியாலேயே அதிகமாக பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனினா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நிப்பான் பெயிண்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் ஷாப்பை வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம். ரிஜிஸ்டர் பண்ண அப்புறம் ட்ரேட் லைசன்ஸ் எடுக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் முனிசிபாலிட்டியில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பெரிய லெவலில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணோம், பப்ளிக் லிமிடெட் ஆர் ப்ரைவேட் லிமிடெட் இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நிப்பான் பெயிண்ட்டில் போயிட்டு ஆத்தரைசேஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓன் டாக்குமெண்ட் இருந்தால் ஓன் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணோம், லீஸாக ரெண்ட் அது இருந்தால் அது சப்மிட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட் 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கு முன்னாடி. இது எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லொக்கேஷன் வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் வைக்கிற இடம் கொஞ்சம் மெயின் ஏரியாவாக இருக்கான்றத வந்து பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் சேல்ஸ் இருக்காது, கம்பெனிக்கும் வந்து சேல்ஸ் இருக்காது. அதனால் கொஞ்சம் மக்கள் வந்து போகிற இடமா பார்த்து வந்து லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாக் பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh கிட்ட நீங்கள் ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து வர சேல்ஸை பொறுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெயிண்ட் மிக்சிங் மிஷின் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும், அது 1 lakh கிட்ட வரும். இதில் வந்து ஆட்டோமேட்டிக் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் தான் சொல்லுவேன். செமி ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக வரும், ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒர்க்குமே இருக்காது. இதில் ஆட்டோமேட்டிக் இல்லாமல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரைஸ் கம்மியாக வரும், ஒர்க் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெசின் வந்து கொடுத்துருவாங்க. இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி, ஏன்னா வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ் ஒரு சில பெயிண்ட் தான் அதிகமாக வாங்குவாங்க. நீங்கள் ஸ்டாக் எடுத்து வச்சு ரிட்டர்ன் போயிட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒயிட் பெயிண்ட் தனியாக கொடுத்துருவாங்க, அந்த கலர் ரெசின் வந்து தனியாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டெக்னிக்கல் டீம்லேருந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க, இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத பாப்பறோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து சொல்லித்தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பிரிண்டர் ரேக்ஸ் இன்டீரியர் ஒர்க் இதெல்லாம் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒரு 1 lakh கிட்ட வந்துடும். அப்புறம் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ஷாப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 lakh கிட்ட மிச்சமாகும். இல்லை ஒரு மெயின் ஏரியாவில் லீஸ் எடுக்கிறீங்க ரெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா லாங் டேர்மாக எடுங்க. ஏன்னா உங்கள் கம்பெனி வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா கூட மக்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றி மாற்றி வச்சிங்க அப்படின்னா தெரியாத போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். டோட்டலாக இந்த பிஸ்னஸுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakh ரூபாலேருந்து 5 lakh ரூபா கிட்ட வச்சுக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் வந்து ஓன் இடமா இருந்துச்சு அப்படின்னா 3 lakh ரூபாக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின் தான். நிப்பான் பெயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ தராங்கன்னா 7%லேருந்து 12% ப்ராஃபிட் மார்ஜின் தராங்க. இது வந்து உங்கள் சேல்ஸை பொறுத்து இருக்குது. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 7% தான் தருவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சேல்ஸ் அதிகமாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போனஸ் இந்த மாதிரிலாம் தருவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50% போகிறதுக்கான வாய்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 7%லேருந்து 12% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். இப்போ 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 ரூபா கிட்ட கிடைக்கும். இதுவே நல்லா சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 12 ரூபா கிட்ட கிடைக்கும். இன்னும் வேறு லெவலில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15% கிட்ட கிடைக்கும். 100 ரூபா சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 15 ரூபா கிடைக்கும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்படின்னா கால் பண்ணலாம், கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ஓகேன்ற அப்புறம் நீங்கள் வந்து இந்த டீலர்ஷிப் எடுக்கலாம். அப்படி இல்லைனா கீழே லிங்க் இருக்குது, அதில் போயிட்டு உங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டீலர்ஷிப் எடுக்கலாம். இன்னும் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் மேலே கொடுத்துருக்க அட்ரஸுக்கு வந்து டேரெக்டாக போயிட்டு விசிட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவாங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு டீலர்ஷிப் வந்து எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் இதை பற்றி லிங்க்கும் கொடுத்துருக்கேன்,
அட்ரஸும் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்குமோ அதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மூணு வீடியோஸ் போட்டிருக்கோம். என்னென்னா ஏசியன் பெயிண்ட் டீலர்ஷிப் பற்றி போட்டிருக்கோம், நெரோலெக்ஸ் பெயிண்ட் டீலர்ஷிப் பற்றி போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியூலெக்ஸ் பெயிண்ட் டீலர்ஷிப் பற்றி போட்டிருக்கோம். இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது அதிகமாக சேல்ஸ் ஆகுன்றதை நினைங்க, எதில் பர்சன்டேஜ் அதிகமாக கிடைக்குதுன்றதை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்றதில் வந்து பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப் எடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணும் நீங்கள் எதனா நினச்சிங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம்.